அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று கோதாவரி மாவட்டம் ஆந்திர பிரதேசத்தில் விடபத்ரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு பக்தர், பண்டிதர், வேதங்கள் படித்த பண்டிதர். அவர் மகாபெரிவாள்கிட்ட ரொம்ப பக்தி. அவருடைய ஊருக்கு, அதாவது அவருடைய ஊர் வந்து ஒரு கிராமம், போடகாட்டில் பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் ஆந்திராவில். அந்த கிராமத்தில் பெரியவா போயிருக்கான். இவர் தான் எல்லா ஏற்பாடும், இந்த விடபத்ரி சீனிவாச சாஸ்திரிகள் தான் எல்லா ஏற்பாடும். அதாவது இது வந்து 1935-36 அந்த மாதிரி, 35-38 நடந்த அனுபவம் இது. விடபத்ரி ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் வந்து இந்த பெரியவா தங்கிறதுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் இவர் தான் கவனிச்சுக்கிறார். அப்போ ஒரு நாள்ல வந்து இவர் பெரியவாளுடைய தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். அதாவது ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்கே ஒரு 100 பேர் உட்காந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுற மாதிரி பெரியவா வந்து அந்த மண்டபம் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணுறார். பெரியவா வந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி பெரியவா வந்து அங்கே தரிசனம் கொடுக்குற, அந்த ஊரில் மக்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டுருக்கா. அப்போ என்ன இருது, திடீர்னு பெரியவா எழுந்து உள்ளே போயிட்டான். இந்த சீனிவாச சாஸ்திரிகளுக்கு ஒரு பயம் ஆயிடுறது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நம்ம ஏற்பாடு பண்ணதில் ஏதாவது தவறு இருக்கா, நம்மளுடைய குறைபாடு ஏதாவது இருக்கா, எதனால் பெரியவா இப்படி திடீர்னு உள்ளே போயிட்டா அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பயம் ஆயிடுறது. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, தவறு பண்ணிட்டோமான்ட்டு அந்த காலத்து மனுஷாலாம் அப்படி பயப்படுவான். சரின்ட்டு பயந்துட்டே போயிட்டு பெரியவாள்கிட்ட உள்ளே போய் கேட்குற, ஏதாவது தவறுதல் நடந்து போயிடுதா, தப்பாக எடுத்தா, பெரியவா திடீர்னு உள்ளே எழுந்து வந்துட்டாலே ஏதா அபச்சாரம் ஆயிடுதா அப்படின்னு கேட்குற. சொல்கிறா, ஒன்றும் இல்லை, அந்த கூட்டத்தில் ஒருத்தரை நீ வெளியில் அனுப்பிச்சிடும் அப்படிங்கிற. இவருக்கு பயமாயிடுறது, இல்லை ஒருத்தரை திருப்பி வெளியில் போன்னு எப்படி சொல்கிறது, என்ன ஆச்சு தெரியலையேன்ட்டு எதனாலன்னு பெரியவா அவர் கேட்குறார். பெரியவா சொல்கிறா, அதில் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு தீண்டல் வந்துவிடுறது, தீட்டு வந்துவிடுறது வந்திருக்கு, அதனால் அவரை கொஞ்சம் வெளியில் அமுச்சிடும் அப்படிங்கிறார். ஏன்னா மகாபெரிவா சன்னதியில் இந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா, கோவில்களே வரக்கூடாது இல்லையா, அப்படி இருக்கும்பொழுது அதனால் பெரியவா சொல்கிற அப்படின்னு. உடனே இது சாத்தியம் இல்லாத மாதிரியே, அந்த கூட்டத்தில் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல. இவரும் போய் ஒரு சில பேர்ட்ட அப்படி தெரிஞ்சவா, அந்த ஊர்க்காரர் தானே, அதனால் கேட்குறார், ஏதாவது உங்கள் அதில் சமீபத்தில் யாராவது இறந்து போயிட்டாலா, தீட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேலாம் மடத்துக்கு, பெரியவாளை பக்கம் வந்துட்டேலாம், ஒவ்வொருத்தரா அப்படி கேட்குற நைஸாக போய் கிட்ட போய் கிட்ட போய், அப்படி யாரும் இல்லையே எங்கள் காத்துல, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான். திருப்பியும் போய் இவர் உள்ளே போய் சொல்கிற, இந்த மாதிரி நான் கேட்டுட்டேன், யாரும் இல்லைங்கிறா, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, இது சாத்தியப்படுமான்னு தெரியல அப்படிங்கிற இந்த சாஸ்திரிகள். பெரியவா உடனே அவருடைய அங்க அடையாளங்களை சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு. அப்புறம் இவருக்கு புரிஞ்சுடுறது, யாரை சொல்கிறானு, அங்க அடையாளங்கள்லாம் சொல்கிறானே யாரும், இவருக்கு ஏதோ அத்தை பேரனோ என்னமோ ஒரு அந்த அவர் உறவு வேறு இந்த சாஸ்திரிகளுக்கு, ஆனால் அத்தை வழியினால இவருக்கு இவரை போய் சொல்கிற மாதிரி பெரியவா இந்த மாதிரி சொல். இவர் பின்னாடி மடத்தில் பின்னாடி நின்றுருக்க, இல்லை பெரியவா உடனே போயிட்டு நீங்கள் மாதிரி பெரியவா சொன்னால் இங்கே இந்த கேம்பை விட்டு போக சொல்கிறா, உங்களுக்கு ஏதோ தீட்டு இருக்காமே அதனால் போக சொல்கிறாங்கிற. இவருக்கு ஒன்றும் புரியல, இவரும் சொல்கிறார், ஏங்க இப்போ யாருமே ரீசண்டாக போகலையே, எனக்கு தீட்டெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லையே, ஏன் இப்படி பெரியவா சொல்கிறா அப்படின்னு அவருடைய அத்தை பேரனுக்கு புரியல்.
இருந்தாலும் மகானுடைய வாக்குங்கிறதுனால அது அவள்லாம் பண்டிதானால ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால நான் சரி நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவர் ஆற்றுக்கு போகிறார். ஆற்றுக்கு போன அப்புறம்தான் தெரியறது ஒரு செய்தி வாளுக்கு காத்துட்டுருக்கு. இவருடைய சொந்த தாயாதிகாரா யாரோ இவருக்கு தீட்டு ஒரு பத்து நாள் தீட்டு வர மாதிரியான ஒரு உறவு அவா போயிட்டான்னு செய்தி வருது வாத்துக்கு வந்திருக்கு காத்துட்டுருக்கு அந்த செய்தி. அப்புறம்தான் பெரியவாளுடைய மகிமையே உணர் ஆஹா எப்படி ஒரு ஒரு ஞாத்ம ஞானினா இருக்கலானா எப்படியா ஞான திருஷ்டியில் இப்படி தெரிஞ்சு எனக்கு வரப்போகிற ஒரு செய்தியை முன்னாடியே தெரிஞ்சுட்டு ஒரு மடத்துக்கு ஒரு ஒரு அது தீண்டல் வரக்கூடாதுங்கிறதுனால வெளியில் போ சொல்லியிருக்கா பெரியவா அது எப்படி ஒரு ஞான திருஷ்டின்னு அப்படி வியந்து போனாராம். இந்த சாஸ்திரிகளும் இந்த செய்தியை கேட்டு ரொம்ப வியந்து போனாராம். அப்படி ஒரு ஞான திருஷ்டி அப்படின்னு வியந்து போனாலாம் பெரியவா அங்கே அடையாளங்கள் சொல்லி அவர் சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க எது வாளுக்கு வந்திருக்கு நீ அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. எத்தனை இது மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா, சீக்கிரம் போயிடு சீக்கிரம் கிளம்பு உடனே கிளம்பும்பா போனால் ஆற்றுல ஏதாவது அந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் ஒரு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா பெரியவா அப்படின்னு நினைக்கும் பொழுது பெரியவாளுடைய அந்த ஞான திருஷ்டி முன்கூட்டியே ஒரு ஒரு விஷயத்தை நடக்க போகிற விஷயத்தை கணிச்சு சொல்கிறது இதெல்லாம் ஞான திருஷ்டியாக இருக்கலாம் நான் இப்படியா அப்படின்னு தோணும். இதுவும் இவருடைய மகனுடைய நீங்கள் அனுபவத்தை கேட்டேன்னா நிச்சயமாக இந்த ஞான திருஷ்டியால் மட்டும் சொல்ல முடியாது ஞாபகம் அப்படின்னு ஒரு ஞாபக சக்தியாலையும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு அனுபவம். அதாவது இந்த பிடவத்ரி சீனிவாச சாஸ்திரிகளுடைய மகன் ராம் பிரசாத்னு ஹரிபிரசாத் அப்படின்னு மகன் பெரியவா வந்து இவாத்துல தான் தங்கியிருந்தான். அந்த நான் சொன்னேனே பொடகாட்டில் பள்ளி அப்படின்னு ஒரு கிராமத்தில் இவா சின்ன வயசு இந்த ஹரிபிரசாத் அப்போ 3 வயசு குழந்தை இந்த சீனிவாச சாஸ்திரிகள் ஆற்றுல தான் தங்கியிருக்கா பெரியவா ஆற்றுல தங்கியிருக்கா வெளியில் நரிசனத்துக்கு ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த மாதிரி இப்போ அவள் ஆற்றுல இறங்கியிருந்தா கேம்ப்பு. இப்போ அது வந்து அப்போ அந்த ராம் அந்த ஹரிபிரசாத் வந்து இந்த சீனிவாசத்தில் பையன் ஒரு 3 வயசு குழந்த அப்போ 1933லேயோ இல்லை 38லேயோ குழந்த சின்ன குழந்த 3 வயசு குழந்த அதுக்கு ஞாபகம் கூட இல்லை அவருக்கு. தான் வந்து 3 வயசில் பெரியவா நம்ம பாத்தில் தங்கினா அப்படின்னு அவள் அப்பா சொல்லி தான் இவருக்கு தெரியுமே தவிர இவருக்கு ஞாபகம் 3 வயசு குழந்தைக்கு ரொம்ப ஞாபகம் இருக்காது இல்லையா. 8 வயசாக இருந்தாலும் 7 வயசாக இருந்தாலும் கொஞ்சம் வேகாக ஞாபகம் இருக்கும். 3 வயசு குழந்தைக்கு என்ன ஞாபகம் இருக்கும் அதுக்கு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஞாபகம் எதுவுமே அவருக்கு மறந்து போய்டுறது அவருக்கு ஒன்றும் பெரியவா வந்தால் போனால் நம்ம பாத்தில் தான் தங்கினாங்கிறது அவாத்து மனுஷா சொல்லி தான் அவருக்கு தெரியறது. காலங்கள் உருண்டோடி ஒரு 45 ஆண்டுகள் கழிந்து இந்த ஹரிபிரசாத் விடபத்ரி சீனிவாச சாஸ்திரிகளுடைய பையன் ஹரிபிரசாத்துக்கு ஒரு 48 வயசாக இருந்தது. இந்த 45 வருஷமும் பெரியவா தரிசனம் அவருக்கு பிராப்தம் இல்லை கிடைக்கல. இவர் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த ஹரிபிரசாத் இந்த சீனிவாச இந்த பண்டிதருடைய பையன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய ஒரு நண்பர் காஞ்சிபுரம் போகிறேன் நீயும் வரையாம்னு கேட்குறேன். அவர் தரிசனத்துக்கு போயின்ட்டுருக்கார் ஏதோ ஒரு வேலையாக முக்கியமாக. உடனே இவரும் ஆஹா நம்மளும் காஞ்சிபுரம் போகலாம். அவருக்கு அப்போ இந்த ஹரிபிரசாதோடைய பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருந்தது அதனால் சரி நம்மளும் போய் நம்ம அது பொண்ணோட பத்திரிக்கையை வைக்கலாம் நல்ல ஒரு ஒரு சான்ஸு. அதுவும் இல்லாமல் தான் ஒரு 45 வருஷம் இழந்த ஒரு தரிசன ஒரு பிராப்தத்தை அட்லீஸ்ட் இப்போயாவது நம்ம தரிசனம் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஒரு ஆனந்தத்தில் நானும் வரேன்னு ஒத்துண்டு அந்த ஹரிபிரசாத்தும் கிளம்புறேன். அப்படி தான் ஒரு ஒரு சில பேர் அவாத்திலேயே பெரியவா தங்கியிருப்பானா அவாத்து குழந்தைகள் தரிசனமே பண்ணிடாது அந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்கார். அந்த மாதிரி தாத்தா பாட்டிலாம் நம்ம மாதிரிலேயே பெரியவா தங்கியிருக்காடா அப்படின்பா அப்படியா அப்படின்னு கேட்டு பாடு தவிர போய் பெரியவாளை பார்க்கணும் அப்படின்னு தோணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி பாவம் இவருக்கு என்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ அவாத்திலேயே தன்னால் பெரியவா தங்கி அவள் அப்பா எத்தனை பக்தராக இருந்தும் இந்த ஹரிபிரசாத் பாவம் 45 வருஷமாக பாவம் தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் வெளியூரில் இருந்தாரோ அதெல்லாம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை. சரி நமக்கு இப்போயாவது ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கேன் 45 வருஷம் இழந்த அந்த வாய்ப்பை நம்ம இப்போ பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு அவரும் போகிறார். பெரியவா காஞ்சிபுரத்தில் தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. ஒரு தட்டிக்கு பின்னாடி ஒரு மூங்கில் தட்டிக்கு பின்னாடி உட்காந்து தரிசனம் கொடுக்குறார். மூங்கில் தட்டி தடுப்பு இருக்குது
அதில் உட்காண்டிருக்க. ஒரு 100 பேர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். இந்த கூட்டத்தில் இவர் நிற்கிறார் ஹரிபிரசாத். திடீர்னு பெரியவா இப்படி இப்படி கூப்பிடுறா, இப்படி வா, இப்படி பக்கமாக வா, தட்டிக்கு உள்ளே வாங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கூப்பிட்றா யாரையும். தன்னை கூப்பிடுறாளா தெரியல இவருக்கு. ஏன்னா இவர் பின்னாடி பின்னாடி பார்க்குற, நம்மளை கூப்பிட சான்ஸ் இல்லை, நம்ம எவ்வளோ 3 வயசில் தரிசனம் பண்ணியிருக்கோம், அவருக்கு ஞாபகம் கூட இருக்காது. எப்போவோ நம்ம பார்த்து 45 வருஷம் ஆயாச்சு, நமக்கே ஞாபகம் இல்லை. அவருக்கு அவர் நம்மளை கூப்பிட சான்ஸ் இல்லைன்னு இப்படி பார்க்குறேன். பெரியவா திருப்பி திருப்பி வா, நீ தான் வாங்குறான். பக்கத்தில் இருந்தவாளும் சொன்னால் உங்களை தான் கூப்பிட்றா, உங்களை தான் கூப்பிட்ற, போங்கோங்கிறான் பக்கத்தில் இருந்த பக்தாள்லாம். அணுக்கத்தொண்டரும் வந்துட்டு உங்களை தான் கூப்பிட்றா பெரியவா, தட்டிக்கு உள்ளே வர சொல்கிறா, வாங்குவோங்கிறான். குறைய ஆச்சரியம், நம்மளை கூப்பிட்றாளா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தோடையே உள்ளே போகிறேன். தட்டி உள்ளே உட்காண்ட்ருக்கா பெரியவா, ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நிற்கிறது. பெரியவா தமிழில் கேட்குறா, ஒரு மெல்லிச குரலில் கேட்குறா. அது ஒரு ரொம்ப நாள் ஆயாச்சு, மெல்லிச குரலில் கேட்குறான். இது நீ உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிறா பெரியவா. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் பெரியவா. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, உன்னை நான் நிறையா பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறா பெரியவா. உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், 3 வயசில் நம்மளை பார்த்த பெரியவாளுக்கு எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரே குழப்பம் இருக்குது. இவருக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. நீ யாரு, நீ எங்கேயோ ஒன்று நான் பார்த்துருக்கேனேங்கிற இவருக்கு என்ன சொல்கிறது? 45 வருஷமாக நான் 3 வயசில் பார்த்தேன், 45 வருஷமாக உங்களை நடுவில் பார்க்கலன்னு எப்படி சொல்கிறது? அதனால் நீ யாரு பெரியவா கேட்குற. அத்தி அந்த 33க்கு அப்புறம் அவர் பார்க்கலை, 45 வருஷம் ஆயாச்சு. அப்போ பெரியவா நீ யாருன்னு கேட்டோடனே இவர் சொல்கிறார், என் பெயர் ஹரிபிரசாத், நான் பிடபத்ரி ஸ்ரீனிவாச சாஸ்திரிகளுடைய பையன் அப்படிங்கிற. உடனே அது அந்த ஒரு வார்த்தையினால பெரியவாளுக்கு ஞாபகம் வந்தது இல்லை, பெரியவாளுக்கு ஞாபகம் இருக்குது, அவர் வாயால் வரணும்னு கேட்குறா போல இருக்குது. பெரியவா எப்பொழுதுமே பக்தாள் தன்னுடைய பரம்பரையை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு எதிர்பார்ப்பான். யார் உங்கள் அப்பா, யார் தாத்தா யாருன்னு கேட்பான். தன்னுடைய பேரை மட்டும் சொன்னால் போகாது பெரியவாளுக்கு. அது மாதிரி நான் பிடபத்ரி சீனிவாச சாஸ்திரியுடைய பையன்னு சொன்னோன்னே, நான் உங்கள் அப்பாவுக்கு ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியுமோ அப்படிங்கிறா பெரியவா. அவருக்கு ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கார் பொருள். அதாவது ஒரு சில ஒரு காலத்தில் மடத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பண்டிதரோ ஒரு ஃபேமஸாக இருக்கிறவரையோ செலக்ட் பண்ணி அவளுக்கு ஸ்ரீமுகம் கொடுத்தா மடத்து சம்பந்தமான செய்திகளை அங்க இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லி, அதே மாதிரி இங்க வரா அங்க வரா எல்லாரும் வாங்குவோன்னு, ஒருவேளை அந்த ஏரியாவுக்கு பெரியவா வரப்போறான முன்னுக்கூட்டியே எல்லா ஏற்பாடு பண்றது, மடத்து பத்தின செய்திகளை. அதே மாதிரி அந்த மக்கள் ஏதாவது ஒரு கல்யாணம்னாலே, கல்யாணம்னா மடத் சார்பாக இவர் போய் அவாத்தில் போய் பிரசாதத்தை கொடுக்கறது, எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தஸ் ஆஃப் தட் ஏரியா அப்படின்னு பேர் ஸ்ரீமுகம் கொடுத்து அவளுக்கு வச்சிருப்பாள். அதாவது ஸ்ரீமுகம்னா ரெப்ரசன்ட், எங்களுடைய மடத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒரு லெட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீமுகம் அத்தாரிட்டேட்டிவ் லெட்டர். அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா பிரித்து வச்சுருந்தான் மடத்தில், அப்படி ஒரு 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 ப்ரோக்ராம் ஒரு இது மாதிரி ஆரம்பித்து அங்கங்கங்கே ஸ்ரீமுகங்கள் கொடுத்து மடத்து முத்ராதிகாரிகள் மாதிரி, முத்ராதிகாரிகள்பா, முத்ராரி முத்ராதிகாரிகள் அப்படிம்பா இவாளையெல்லாம். மடத்து முத்ரா அதிகாரிகள்னா மடத்து முத்ரையை யூஸ் பண்ணுறது. அந்த காலத்தில் ராஜாலாம் கொடுப்பா இல்லையா, இப்படி கிராமிச்ச உடனே உள்ளே விடும். அது மாதிரி மடத்து முத்ராதிகாரி அவள்லாம், மடத்து ரெப்ரசன்டேட்டிவ்னு நம்ம வச்சுக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு ஸ்ரீமுகம் கொடுத்துருக்கேன் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கட்ட 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 ஒரு 45 நிமிஷம் அந்த ஊரை பற்றியும், அந்த என்ன ஊர் அது, கொண்டப்பட்டில் பட்டிலியா பள்ளியா ஏதோ ஒன்று வந்ததே, நான் கூட ஒரு பெரியவாக இருந்தப்போ கரம் பள்ளிங்கிற கிராமத்துக்கு போயிருக்கேன் எங்கள் அம்மாவோட. அது மாதிரி போடகாட்டில் பள்ளியை பற்றி, அந்த ஊரை பற்றியும், அந்த தான் இருந்த இடத்த பற்றியும், தான் அந்த 2-3 நாள் தங்கியிருக்க போல இருக்கங்க இடத்தை பற்றியும், அந்த ஊர் பண்டிதாளை பற்றியும், சம்ஸ்கிருதம் அந்த ஊரில் எப்படி செழித்து இருந்தது அந்த காலத்தில், பண்டிதாள்லாம் நிறையா இருந்தால் அந்த ஊர்
சம்ஸ்கிருத பண்டிதர்கள்லாம் வேத பண்டிதர்கள்லாம் நிறைய இருந்தான்னு பெரியவா சொல்லிண்டே வர அந்த ஊரை பத்தி. பெரிய இவர் சொல்ல 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 இந்த ஹரிபிரசாத்துக்கு இப்படி மடைத்திருந்த வெள்ளம் போல ஒருத்தருக்கு ஞாபகம், ஒருத்தர் சொல்றாருன்னா அதுவும் 45 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்த, அதுவும் இதை வந்து ஒரு ஞாபக சக்தியால சொல்றாருன்னு சொல்லவே முடியாது. ஒரு ஞாபக சக்தி இருந்தாலும் இப்படியெல்லாம் முடியாது, சாக்ஷாத் ஈஸ்வரனால மட்டும்தான் இப்படியெல்லாம் சொல்ல முடியும்னு அவர் உணர்ந்து அப்படியே கண்களில் தண்ணி கண்ணீராக கொட்டித்தான். எப்பேற்பட்ட ஒரு மகான், சாக்ஷாத் அது பரமேஸ்வரனே வந்து மகானாக வந்து மகாபெரிவாளாக வந்து பிறந்திருக்கா. எப்படி ஒரு ஞாபக சக்தியால் மட்டும் இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு அன்றைக்கி முடிவு பண்ணாராம். அது பெரியவா அன்றைக்கி சொல்லிகிட்டே இருந்தால் இத்தனை இத்தனை விஷயங்கள் அவாத்தில் தங்கினது, அந்த ஊரை பற்றி 45 வருஷம் முன்னாடி நீ அப்போ குழந்த இத்தனையும் சொல்கிறாளாம் பெரியவா. அதுவும் பெரியவா இந்த ஒரு ஊருக்கு மட்டும் போல, இப்போ நம்மளாம் ஒரே ஒரு ஊருக்கு போவோம், ஓ ஆந்திரா இந்த ஒரு ஊருக்கு அன்றைக்கி நான் பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். பெரியவா இந்த ஒரு ஊருக்கு மட்டுமா போகிறோம், ஆந்திராவில் இந்த மாதிரி பள்ளி பள்ளின்னு 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போய் பெரியவா தன் பாத யாத்திரைகளில் பாதை முழுக்க எல்லா கிராமங்கள்லையும் தங்கியிருக்கா, வெவ்வேறு மனிதர்களை பார்த்துருக்கா, வெவ்வேறு வீடுகளில் தங்கியிருக்கா, வெவ்வேறு மண்டபத்தில் தங்கியிருக்கா, வெவ்வேறு கோயில்களில் தங்கியிருக்கா, வெவ்வேறு மனுஷாவை பார்த்துருக்கா. அதில் ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சு இது இந்த ஊர் இவா இந்து அப்படின்னு அந்த தெருவுலேருந்து இந்த தெருவில் உங்கள் ஊரில் இந்த கோடியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்ததே இப்போ இருக்கான்னு கேட்பேன். இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஞாபக சக்தியால் மட்டும் முடியாது அப்படிங்கிறத ஊர்ச்சு அப்படியே எப்படி ஒரு பட்டவர்த்தமாக தெரியறது பாருங்க. இதெல்லாம் பரமேஸ்வர அவதாரம், ஒரு கடவுளுடைய அவதாரம் இருந்தால் மட்டும்தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும்னே தவிர இவ்வளோ ஞாபக சக்தி எல்லாம் வச்சுக்க முடியும். அதுவும் பெரியவா எவ்வளோ ஊரை பார்க்குறா இல்லையா, அதுவும் அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையா. அதனால்தான் அதான் மகாபெரிவா இந்த ஹரிபிரசாத் அப்படியே அசந்து போய் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டாராம். நமஸ்காரம் பண்ணி தான் 45 வருஷம் இந்த பெரியவாளை எப்படி மிஸ் பண்ணேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஹரிபிரசாத் அந்த பிடபத்ரி ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் அவளுடைய அனுபவங்கள். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமா சந்திரசேகர ரக்ஷமா.